வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு தேர்ச்சியடைந்தோர் விகிதம் ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் அதிகரிப்பு ராஜஸ்தானில் ஆட்சியை தக்க வைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமி கோவிலை நிர்வகிக்கும் உரிமை திருவாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கே உரியது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நாட்டில் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேரில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்தனர் தமிழகத்தில் சத்துணவு மையம் மூலமாக ஏழை மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகளை வழங்குவதற்கு திட்டம் வகுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை சீனாவில் வரலாறு காணாத வெள்ளம் முப்பத்தி மூன்று நதிகளில் அபாய கட்டத்தை கடந்து ஓடுகிறது வெள்ள நீர் நான்கு கோடி பேர் பாதிப்பு நாற்பத்தி ஒரு பேர் மாயம் விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்வில் தொழில்நுட்பம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பிரதமர் இன்று காலை சுந்தர் பிச்சையுடன் சிறப்பான ஆலோசனை நடத்தியதாக பதிவிட்டுள்ளார் குறிப்பாக தொழில்நுட்பத்தின் சக்தி குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் அப்போது இணைய மற்றும் தகவல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து ஆலோசித்ததாகவும் கோவிட் பாதிப்பால் உருவெடுத்துள்ள புதிய மாற்றங்கள் குறித்து பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக வேலை செய்யும் கலாச்சாரத்தில் இந்த தருடம் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இத்தருணத்தில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறியுள்ளார் கல்வி பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூகுள் நிறுவனம் கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் குறித்து அறிந்து தாம் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது சொந்த தொகுதியான காந்திநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்துகிறார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஏராளமான நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் நிலையில் அந்நகரின் மேயர் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைக்க உள்ளனர் இந்நிலையில் அரிகாரா மாநிலம் கத்தார்பூரில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான சவாலை எதிர்கொண்டு முறியடிப்பதில் உறுதிபூண்டிருப்பதாகவும் இந்த சவாலில் இருந்து நாடு முன்னேற்றமான நிலையை எட்டும் என்றும் உறுதியளித்தார் மேலும் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா தொற்றுக்கு எதிராக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினாா் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியா நல்ல இடத்திற்கு முன்னேறி உள்ளது என்றும் அந்த யுத்தத்தில் உத்வேகத்துடன் தொடரும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலக நாடுகள் கண்கூடாக பார்த்து இந்தியாவின் சிறப்பான செயல்பாடுகளை பல்வேறு நாடுகளும் பாராட்டி வருவதாக அவர் கூறினார் புதுதில்லியில் சதார்பூரில் உள்ள சர்தார் பட்டேல் கொரோனா சிகிச்சை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்தார் அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் பத்தாயிரத்து இருநூறு படுக்கைகளுடன் இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த மையத்தின் தயார் நிலை குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் திருப்தி தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றை முறிகடிக்க ஏதுவாக மத்திய அரசு பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தில்லி மாவட்ட அதிகாரிகள் மற்றும் இந்திய திபைத்து எல்லை காவல் இணைந்து பத்து நாட்களில் மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்தார் இந்த மையத்தில் தன்னலமற்ற சேவையாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தமது பாராட்டுகளை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அந்த மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளிடமும் அவர் கலந்துரையாடினா் அவர்களின் உடல்நலம் மற்றும் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் தங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக நோயாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து அந்த கொரோனா சிகிச்சை மையத்தின் சமையலறை பகுதிக்கும் சென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மையத்தில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவோரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை முறைகளான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்படுகின்றன மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த முப்பதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுடனும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடினார் அவர்கள் கொரோனா தடுப்பு பணியில் மத்திய அரசுடன் இணைந்து சேவையாற்ற விருப்பம் தெரிவித்தனர் நாடு முழுவதும் நவம்பர் மாதம் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்ட உணவு தானியங்களில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலத்தில் இரண்டு கோடியே மூன்று லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உணவு தானியங்களில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளாா் கடந்த முதல் தேதியன்று பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஆறு சரக்கு ரயில் பெட்டிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடந்த மாதம் வரையிலான காலத்தில் இந்திய உணவுக் கழகம் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்திருப்பதாகவும் அமைச்சர் அதில் தெரிவித்துள்ளாா் நடப்பு ரஃபி பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள கோதுமை மற்றும் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய உறவுக் கழகத்தை பொறுத்தவரை கடந்த பதினொன்றாம் தேதி வரை மூன்று கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு அவற்றை கொள்முதல் செய்திருப்பதாகவும் அமைச்சர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் முதலமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அங்கு ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுர்ஜிவாலா கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காங்கிரஸ் தலைமை சச்சின் பைலட்டுடன் தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்தாா் நிலைமையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் எந்தவொரு விவகாரத்தையும் குடும்பத்திலிருந்து வெளியேறுதல் மூலம் தீர்க்க முடியாது என்று கூறிய அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கட்சிக்கு மட்டுமின்றி சச்சின் பைலட்டுக்கும் இந்த முடிவு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் இதனிடையே தனக்கு முப்பது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக சச்சின் பைலட் தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மொத்தமுள்ள நூற்று ஏழு பேரில் தொன்னூற்று ஏழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் பூனியா ராஜஸ்தானில் முதலமைச்சராகும் உரிமை சச்சின் பைலட்டுக்கே உள்ளது என்று தெரிவித்தார் தற்போதைய அசோக் கெலட் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக அவர் கூறினார் ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள இருநூறு இடங்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்று ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளனா் பிஜேபிக்கு எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் காங்கிரசுக்கு ஆதரவு அளித்து வரும் ராஷ்டிரிய லோக் கட்சிக்கு மூன்று உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு உறுப்பினர்களும் பதிமூன்று சுயேட்சைகளும் உள்ளனர் பெரும்பான்மைக்கு நூற்று ஒரு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தொன்னூற்றி ஏழு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருப்பதாக அக்கட்சி தெரிவித்திருக்கிறது தவிர சிறு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளின் ஆதரவை திரட்டும் முயற்சியில் காங்கிரஸ் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது உலக பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி கோவிலை திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் தொடர்ந்து நிர்வகிக்க உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவிலை நிர்வகிப்பது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யு யு லலித் தலைமையிலான அமர்வு திருவனந்தபுரத்தின் மாவட்ட நீதிபதி ஒருவர் தலைமையில் குழு அமைத்து கோவில் தொடர்பான விவகாரங்களை கையாள வேண்டும் என உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வழக்கு ஒன்றில் தீர்ப்பளித்த கேரள உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க அனந்த பத்மநாபசாமி கோவிலை நிர்வகிக்க அறக்கட்டளை ஒன்றை அமைக்க வேண்டுமென கேரள அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்தனர் இதில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது கேரள மாநில அரசுக்கு கோவிலை நிர்வகிக்கும் உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தெற்கு கேரளாவை ஆட்சி செய்த திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் திருவனந்தபுரம் அனந்த சாமி கோவிலை மறுசீரமைத்து பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்ததால் இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சார்ஜாவில் தவித்த நூற்று ஐம்பத்தி இரண்டு இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு சிறப்பு விமானம் நேற்று இந்தூர் விமான நிலையம் வந்தடைந்தது கொரோனா ஊரடங்கால் சர்வதேச விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளை தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசின் சார்பில் வந்தே பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி சார்ஜாவிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட சிறப்பு விமானம் நேற்று மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் வந்தடைந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயணிகள் அனைவருக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மத்திய மாநில அரசுகளின் விதிமுறைகளின்படி அவர்கள் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா் கடந்த மே மாதம் ஏழாம் தேதி முதல் தொடங்கப்பட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து கடந்த எட்டாம் தேதி வரை ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிபிஎஸ்இ பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன டுவிட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்வில் சிறப்பாக திறமையை காட்டிய மாணவ மாணவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கும் தரமான கல்விக்கும் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்று வெளியிடப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகளவு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகளவில் உள்ளது கொரோனா ஊரடங்கால் எல்கேஜி குழந்தைகள் முதல் மேல்நிலை மாணவர்கள் வரை இணையதள வகுப்புகள் மூலம் பாடங்கள் கற்பிக்கப்படும் நிலையில் கேரளாவின் மலப்புர மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றில் குழந்தைகளுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் கல்வி அளிக்கப்பட்டு வருவது வரவேற்பை பெற்றுள்ளது வீடுகளில் இருக்கும் குழந்தைகளிடையே பாடங்களை புதுமையான முறையில் சொல்லித்தர ஏதுவாக கணினி மூலமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யானை பசு சூரிய குழுமம் ஆகியவற்றை தத்ரூபமாக உருவாக்கி அவற்றை காண்பித்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதால் குழந்தைகள் ஆர்வத்துடன் வகுப்பை கவனிக்கிறார்கள் இந்த புதிய முயற்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு மாத காலம் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியர் ஷியாம் பெங்களூர் மிகப்பெரிய அளவிலான பூமிக்கோல் விலங்குகள் மற்றும் குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலான உருவங்களை ஆசிரியர்களின் பின்புறம் உள்ள திரையில் கணினி தொழில்நுட்பம் மூலம் தோன்றச் செய்து பாடங்களை கற்பிப்பதால் குழந்தைகள் ஆர்வத்துடன் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கிறார்கள் வங்கிகள் மற்றும் அஞ்சல் அலுவலகங்களில் பணம் எடுப்போருக்கான வருமான வரி பிடித்தம் தொடர்பான புதிய செயல்பாட்டு நடைமுறைகளை வருமான வரித்துறை அறிவித்துள்ளது அதன்படி வருமான வரி தாக்கல் செய்யாத நபர்கள் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தாலோ வருமான வரி செலுத்துவோர் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்தாலோ அவர்களுக்கான டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான புதிய விகிதங்களை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது இந்த புதிய நடைமுறைகளின்படி இதுவரை ஐம்பத்தி மூன்றாயிரம் பேரின் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள நடைமுறைகளின்படி குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணம் எடுப்போரின் தனிநபர் வருமான வரி கணக்கு எண்ணெய் வங்கிகள் அல்லது அஞ்சல் அலுவலகங்கள் பதிவு செய்யும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வருமான வரி அலுவலகத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் வருமான வரி தாக்கல் செய்வோருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் இரண்டு சதவீத டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் அதே நேரத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத நபர்கள் இருபது லட்சம் ரூபாய் வரை எடுத்தால் இரண்டு சதவீதம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் எடுத்தால் ஐந்து சதவீதம் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் கறுப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த ஆண்டு நிதி சட்டத்தின் கீழ் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்களை கணக்கு தாக்கல் செய்ய வலியுறுத்தும் வகையில் வருமான வரிச் சட்டத்தில் அண்மையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வருமான வரி முறைகேடு புகார் தொடர்பாக ராஜஸ்தானை சேர்ந்த தனியார் நீர்மின் உட்கட்டமைப்பு நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர் புதுதில்லி ஜெய்ப்பூர் மும்பை மற்றும் கோட்டா ஆகிய நகரங்களில் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் எண்பதற்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காவல்துறையினரின் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பல கோடி ரூபாய் பரிமாற்றம் நடைபெற்றது தொடர்பாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் பெறப்பட்டிருப்பதாகவும் இந்த பரிமாற்றத்தில் குறிப்பிட்ட ராஜ்குருப்ஸ் என்ற நீர்மின் உட்கட்டமைப்பு நிறுவனத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனா் ராஜஸ்தானில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குறிப்பிட்ட அந்த நிறுவனத்திற்கு அணை ஒன்றை கட்ட ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் தொடர்ந்து இந்நிறுவனம் பல்வேறு இடங்களில் நீர்மின் உட்கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இவற்றினுள் முறையாக வரி செலுத்தாத புகாரின் பேரில் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது பிறகு தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா சாதனை பங்கேற்கிறார்கள் தலைமை வன பாதுகாவலர் ஓய்வு டாக்டர் எஸ் பாலாஜி இந்திய வனப்பணி மற்றும் சென்னை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் என் கோதண்டராமன் கலந்துரையாடுகிறார் நிர்மலா இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதுகையில் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு என்ற அளவை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எழுபத்து எட்டு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்காக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றோரு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து நானூற்று எழுபத்தோரு பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தோராயிரத்து நானூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து நானூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து நானூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து பெங்களூரு நகரில் நாளை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் திருவனந்தபுரம் கொல்லம் ஆழப்புழா எர்ணாகுளம் மலப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் இன்று மாலை ஆறு மணி முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இப்பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று அறுபத்து எட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் அறுபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் பூரண குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர் இவர்களையும் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகங்கள் விநியோகிக்கும் பணிகள் நாளை முதல் தொடங்க உள்ளன தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புத்தகம் வழங்கும் பணியை தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நேரங்களில் பாடப்புத்தகங்களை வாங்கிக் கொள்ள வேண்டுமென்று மாணவர்களின் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது ஒரு மணி நேரத்தில் இருபதற்கும் குறைவான மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு உரிய சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு கொரோனா பாதுகாப்பு முறைகளுடன் பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன தமிழகத்தில் அரசுப் பணிகளை விரைவுபடுத்தவும் தேங்கியுள்ள கோப்புகளை பைசல் செய்யவும் ஏதுவாக அரசு ஊழியர்களின் வருகை இன்று முதல் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று மாநில தலைமை செயலாளர் கே சண்முகம் தெரிவித்துள்ளார் மேலும் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் ஊழியர்களின் வருகை பதிவேடு விவரங்களை தினமும் தமது பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூடுதல் தலைமை செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறைகளின் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தலைமை செயலாளர் குறிப்பிட்டுள்ளாா் கொரோனா ஊரடங்கு நடைமுறையில் உள்ள தற்போதைய சூழலில் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் இயங்கி வருகின்றன துறைகளுக்கு தலைமை வகிக்கும் ஏ பிரிவு அதிகாரிகள் தினமும் பணிக்கு வர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது என்றாலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு அலுவலகங்களில் தேங்கியுள்ள கோப்புகளை விரைந்து பைசல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதால் இன்று முதல் அரசு ஊழியர்களின் வருகை குறித்த விவரங்களை தமது பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்று தலைமை செயலாளர் கடிதத்தில் பணியாளர்களின் வசதிக்காக பேருந்து போக்குவரத்து வசதி தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தென் மாவட்டங்களில் நடமாடும் மருத்துவ முகாம்கள் காய்ச்சல் முகாம்கள் நடத்தி கொரோனா தொற்று பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறாா் சென்னை திருவிகா மண்டலத்தில் கொரோனா தடுப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மார்ச் மாதம் முதல் மாதம் முதல் இதுவரை இரண்டு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாக தெரிவித்தார் ஒவ்வொரு பகுதியிலும் காய்ச்சல் முகாம்களை அதிகமாக நடத்தி பரிசோதனையை அதிகரிக்கும்படி முதலமைச்சர் கூறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இ பாஸ் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆர்சனிக் ஆல்பம் கபசுர குடிநீர் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் இன்னும் ஒரு வார காலத்தில் பாரத் சென்டர் குறித்து தகவல்களை முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் உதயகுமார் கூறினார் ஏழை மாணவர்களுக்கு சத்தரவு மையங்கள் மூலம் விட்டமின் மாத்திரைகளை வழங்குவது போன்ற திட்டங்களை வகுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் சுதா தாக்கல் செய்த மனுவில் அம்மா உணவகங்கள் மூலம் இலவச முட்டைகள் வழங்கவும் ஏழை மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கவும் திட்டம் வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் அகமலதா அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நானூற்றி ஏழு அம்மா உணவகங்களில் இலவசமாக முட்டைகளை வழங்க வேண்டும் என்று கூறினார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் சத்துணவு மையங்கள் மூலம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இதன் தொடர்ச்சியாக நீதிபதிகள் கலை மாணவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சத்துணவு மையங்கள் மூலம் விட்டமின் மாத்திரைகள் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து இருபதாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் உள்ளிட்டவற்றை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஈரோட்டில் கொரோனா மருத்துவ பரிசோதனை வாகனத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் இதுவரை எண்பதாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார் புதிதாக நோய் தொற்று ஏற்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை ஆகியவற்றில் அறுநூற்று எண்பது படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் கதிரவன் குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படும் ஆசிரியர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் ஆசிரியை ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டு அவரது குடும்பமே பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது எனவே கொரோனா தடுப்பு பணிகளுக்கு ஆசிரியர்களை ஈடுபடுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது இந்த மனு மீது நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை மேற்கொண்டது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்களை கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் மட்டுமே ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் ஆசிரியர்களின் சேவையை நீதிமன்றம் எதிர்பார்ப்பதாக கூறினா் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக ஆசிரியர்கள் திகழ வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இந்த தருணத்தில் ஆசிரியர்களுக்கும் பணிபுரிய வேண்டும் என்றும் கூறிய நீதிபதிகள் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பத்தாயிரத்தி ஐநூற்று ஒன்பது பெண்களுக்கு குடும்பக் கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் மாவட்ட குடும்பநல செயலகம் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேருக்கும் நடப்பாண்டில் இதுவரை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக துணை இயக்குநர் மருத்துவ ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்பநல மருத்துவர் மருத்துவர் கௌசல்யாதேவி தெரிவித்தார் குடும்பநலம் தாய்சே நலன் பாதுகாப்பு பெண் கல்வியை ஊக்குவித்தல் ஆண் பெண் சம உரிமை பெண் சிசு கொலை தடுத்தல் ஆகியவை குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது மாவட்ட குடும்பரிட செயலக அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி உறுதிமொழியை கொண்டனர் அமெரிக்க போர்க்கப்பலில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி ஒரு வீரர்கள் காயமடைந்தனா் யூஏஎஸ் பன்கோமி ரிச்சர்ட் என்ற அமெரிக்க கப்பல் அந்நாட்டின் சாண்டியாகோ நகரில் உள்ள கடற்படை தளத்தில் நேற்று நிறுத்தப்பட்டிருந்தது அதில் கடற்படை வீரர்கள் நூற்று அறுபது பேர் இருந்தனர் இந்நிலையில் கப்பலின் அடித்தளத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் கடற்படை வீரர்கள் பதினேழு பேர் உட்பட இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சாண்டியாகோ நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பரிசோதனையை முடித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா தடுப்பூசி பரிசோதனையை முடித்த முதல் நாடாக ரஷ்யா உருவெடுத்துள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் சீனாவில் ஏற்பட்ட கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவியது இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் பல நாட்டு விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆனாலும் அதை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் சோதனையே முடியாமல் இருந்தது இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பரிசோதனையை நிறைவு செய்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் சீச்சின பல்கலைக்கழகத்தில் மருத்துவ ஆராய்ச்சியாளர் எலினா ஸ்மலின் சிக் அளித்த பேட்டியில் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பரிசோதனை முடிந்துவிட்டது முப்பத்தி எட்டு பேரிடம் இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது மரது பாதுகாப்பாக இருப்பது உறுதியாகி உள்ளது என்றார் சீனாவில் நேரிட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளம் காரணமாக நூற்று நாற்பத்தி ஒரு பேர் மாயகமாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்து வருவதால் முப்பத்தி மூன்று நதிகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது குறிப்பாக முப்பத்தி மூன்று நதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது வெள்ளம் காரணமாக சுமார் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் மாயமாகி இருப்பதாகவும் அவர்கள் இறந்திருக்கக்கூடுமோ என்று அச்சம் எழுந்துள்ளது அந்நாட்டின் இருபத்தி ஏழு மாகாணங்களில் உள்ள சுமார் நான்கு கோடி பேர் இந்த வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக சீனாவின் வெள்ளக்கட்டுப்பாட்டு தலைமையகம் கூறியுள்ளது குறிப்பாக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி எட்டாயிரம் வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது மீண்டும் முன்னேற வேண்டும் என அந்நாட்டின் அதிபர் ஜி ஜிங் பிங் அழைப்பு விடுத்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வரமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருக்கழுக்குன்றத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் கிளம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் சென்னை விமான நிலையம் ஆலந்தூரில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது மகாபலிபுரம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் சோழவரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தாம்பரம் நந்தம் செய்யூர் பூண்டி ஆகிய இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் மீண்டும் தலைப்புச் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு தேர்ச்சியடைந்தோர் விகிதம் ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் அதிகரிப்பு ராஜஸ்தானில் ஆட்சியை தக்க வைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமி கோவிலை நிர்வகிக்கும் உரிமை திருவாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கே உரியது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நாட்டில் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேரில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்தனர் தமிழகத்தில் சத்துணவு மையம் மூலமாக ஏழை மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து பாத்திரிகளை வழங்குவதற்கு திட்டம் வகுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை சீனாவில் வரலாறு காணாத வெள்ளம் முப்பத்தி மூன்று நதிகளில் அபாய கட்டத்தை கடந்து ஓடுகிறது வெள்ள நீர் நான்கு கோடி பேர் பாதிப்பு ஒரு பேர் மாயம் பொதுகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்